அப்போ என்ன ஆகும், இந்த உணர்வு குறையாமல் வளர்ந்து கொண்டே செல்லும். இது நமக்குள்ள மலரணும்னா சில சத்தியங்கள் நமக்கு புரிந்தாக வேண்டும். இங்கு முதல் சில சத்தியங்களை நம்மோடு கிருஷ்ணன் பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தின் சாரமான பொருள் சக்தி பிளவுபடாதது. ஆனால் பொருட்கள் பலவற்றின் மூலமாக பிளவுபட்டது போல தோன்றுகிறது. இந்த பொருள்களை எல்லாம் உருவாக்குவதும் தாங்குவதும் விழுங்குவதும் அதுதான். உபனிஷத்தில் ஒரு அழகான ஒரு சூத்திரம், ஈசாவாசி உபனிஷத்தில், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூரணம் பூரணத்திலிருந்து வெளிப்படுகின்றது, பூரணம் பூரணத்திலிருந்து வெளிப்பட்டாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. ரொம்ப ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இந்த ஒரு கருத்து புரியுமானால் நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். மிக உயர்ந்த சத்தியங்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற மனிதன் ஜீவன் முக்தன். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சாதாரண கருத்துக்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்பவன் அல்லது தீர்க்காமலே இருப்பவன் சாதாரண மனிதன். சில பேர் தீர்ப்போம் இல்லை தீர்க்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய தினசரி வாழ்க்கையை கூட மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இழைத்து இழைத்து தீர்ப்பவன் தன்னை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உயர்ந்த உணர்வு நிலையிலே வாழத் துவங்குகிறான். அவன்தான் ஜீவன் முக்தன். அதனால இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி, இது வந்து ஆயுதங்களை சேகரித்து வைப்பது மாதிரி, இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி சேர்த்து வைத்தல் எப்பவெல்லாம் வாழ்க்கையில் துக்கம் வருதோ அப்பெல்லாம் உபயோகமாகும். பூரணத்திலிருந்து பூரணம் வெளிவருகின்றது, இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. நமக்கு புரியாத கணக்கு, இந்த கணக்கை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு நிலை கணிதம் இருக்கிறது. இந்த ஒரு நிலை கணிதம் என்னன்னா ரெண்டும் ரெண்டும் நாலு. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டும் ரெண்டும் நாலுன்ற கணக்கையே நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் உபயோகப்படுத்த முடியாது. ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல உபயோகம், மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக். அந்த லாஜிக் எல்லா இடத்திலும் உபயோகமாகாது. இருப்பு சத்தியம் வேறு, தர்க்க சத்தியம் வேறு. இப்ப ரெண்டும் ரெண்டும் நாலு, ஆனா அதுக்காக நிஜ வாழ்க்கையில ஒரு ரெண்டு பொருளும் ரெண்டு பொருளும் சேர்ந்தா நான்கு பொருள் ஆகும்னு நினைக்க முடியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆழமான ஒரு சத்தியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். உதாரணத்துக்கு இங்க இருக்கிற இந்த கர்ச்சீஃப், இந்த ஒன்று ரெண்டு கர்ச்சீஃப் சேர்ந்தா ரெண்டு கர்ச்சீஃப், ஒன்னும் ஒன்று ரெண்டு. இப்போ ஒன்றும் ஒன்று ரெண்டுன்ற கணக்கை வச்சே, அதே கணக்கை வச்சு இந்த ரெண்டு கர்ச்சீஃபை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த கர்ச்சீஃப் கொடுக்கப்பட்டா, ஒருத்தர் கொடுக்கப்பட்டா, அவர் சாதாரண நபராக இருந்தா இது அவருக்கு வெறும் துண்டு. ஒருவேளை அவர் என்னுடைய பக்தரா இருந்தா என்னுடைய நினைவுகள் இதுல பதிஞ்சதுனால அது ஒரு தெய்வீ புனித பொருள். ஒருவேளை அவர் என்னை ஏத்துக்காத எதிரியாக இருந்தால் என்னுடைய நினைவுகள் இதுல பதிஞ்சிருக்கிறதால அவருக்கு அது ஒரு வேண்டாத பொருள். வாழ்க்கையிலே வெறும் எண்ணிக்கை மாத்திரம் கணிதம் அல்ல, அதோடு சேர்ந்த உணர்வும் கணிதம். இன்னொரு ஆழமான உதாரணம் சொல்லலாம். இந்த உதாரணத்தை சொன்னோம்னா எண் கணிதமும் வாழ்க்கை கணிதமும் எவ்வாறு வேறு வேறானதுன்னு புரியும். இந்த மாதிரி சாதாரண பொருட்கள் தான் ஞானியினாலே தொடப்பட்டதனால் வழிபடப்படுகிறது. இப்போ உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருட்களை வச்சிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு மரியாதை. எந்த கார் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, பொருளாலே உங்கள் உயிருக்கு மரியாதை, உங்க ஜீவனுக்கு பொருளால் மரியாதை.
நீங்க யாருன்னு உங்களை சமூகம் எப்படி எடை போடுது? நீங்க வச்சிருக்கிற பொருளை வச்சு. பொருள் ஜீவனுக்கு மரியாதை அளிக்கின்றது, அதை வச்சுதான் உங்களுக்கு மரியாதை. ஆனா ஞானிகள், ஞானிகளாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜீவத்தன்மை பொருளுக்கு மரியாதை அளிக்கின்றது. உதாரணம் என்னன்னா, இப்ப நீங்க வச்சிருக்கிற காரு, நீங்க வச்சிருக்கிற வீடு, உங்களுடைய பொருள், இதை வச்சு உங்களுக்கு மரியாதை. ஆனா நீங்க மிகப்பெரிய உயர்ந்த ஞானிகள் அவர்கள் வாழ்ந்த இடங்களை போய் பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷி தொட்ட வெறும் கொட்டாங்கச்சி, அவர் தொட்ட சாதாரண ஒரு விசிறி, அதோட மதிப்பு என்ன? அதிகபட்சமாக 5-10 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஆனால் அவர் தொட்டதற்காக, அவர் உபயோகப்படுத்தியதற்காக அது வழிபடப்படுகிறது. உயிராலே பொருளுக்கு மரியாதை, நமக்கெல்லாம் பொருளாலே உயிருக்கு மரியாதை. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலே பொருளாலே உயிருக்கு மரியாதை, ஞானிகளுடைய வாழ்க்கையிலே உயிராலே ஜீவத்தன்மையினாலே அவர்கள் தொட்ட பொருளுக்கெல்லாம் மரியாதை. எல்லா நேரத்திலையுமே என் கணிதமே வாழ்க்கையா இருக்கிறதில்ல. இன்னொரு உதாரணம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஓவியம் இருக்குன்னா அதுல என்னென்னலாம் ஆட் ஆயிருக்கு, பெயிண்ட்டு, கேன்வாஸ் துணி, அந்த பெயிண்ட் பண்றதுக்காக பெயிண்டர் யூஸ் பண்ண எனர்ஜி, இது மூணு மட்டுமே அந்த பெயிண்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெயிண்டர் வந்து யூஸ் பண்ண எனர்ஜி, அந்த பெயிண்டோட குவான்டிட்டி, அளவு, அந்த கேன்வாஸ் துணி, இதை மூணையும் வச்சு வேற ஒருத்தர் பெயிண்ட் பண்ணால் வேற மாதிரி பெயிண்டிங்காக வரலாம். அப்போ ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படிங்கிற கணிதம் கணக்கு ஒரு ஓவியத்தை பொறுத்தவரை பொருந்தாது, ஒரு சிலையை பொறுத்தவரை பொருந்தாது. எத்தனை மணி நேரம் அந்த துணியில் அவர் வேலை செஞ்சார், எவ்வளோ பெயிண்டை யூஸ் பண்ணார் அப்படிங்கிற கணக்கை மட்டும் போட்டு பார்த்து ஓவியத்தை அதற்கு சமம்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, அதே அளவு மணி நேரம் அதே ஓவியத்தை, அதே பெயிண்டை யூஸ் பண்ணி, அதே துணியை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் செஞ்சால் அதனுடைய குவாலிட்டி வேறையாக இருக்கும். அப்போது அதிலே சேர்க்கப்படுகிற பொருளை தாண்டி ஏதோ ஒன்று அங்கு இருக்கின்றது. 2-2-4 கணக்கு வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நிஜம் கிடையாது. கணிதம் தர்க்க சத்தியம், 2-2-4 தர்க்க சத்தியம். ஆனா அதை தாண்டி இருப்பு சத்தியம்னு ஒன்று இருக்கு. தர்க்க சத்தியத்தை தாண்டிய இருப்பு சத்தியத்தை உணர்ந்து வாழ்பவர்கள் ஜீவன் முக்தர்கள். வெறும் தர்க்க சத்தியத்திலேயே நிற்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள். நம்ம ஆழ்ந்து பார்த்தோமானால் பூரணத்தன்மை பூரணத்திலிருந்து வெளிவருகின்றது, இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. சாதாரண தர்க்க சத்தியத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. நேற்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்த சாமி, ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாரு, பூமியில எத்தனை சதவீத நீர்பரப்பு, எத்தனை சதவீத நிலப்பரப்பு? மாணவன் சொல்றான், சார் 30% நிலப்பரப்பு, 70% நீர்பரப்பு. இன்னொரு மாணவன் சொல்றான், இல்ல சார், நீர்பரப்புக்குள்ள கூட ஆழ்ந்து ஆழ்ந்து போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது, அப்போ 100% நிலப்பரப்பாக தானே இருக்க முடியும்? 30% நிலப்பரப்பு, 70% நீர்பரப்புன்னு சொல்றது தர்க்க சத்தியம். 100% நிலப்பரப்பு தான் சொல்றது இருப்பு சத்தியம். ஆழ்ந்து போகும் பொழுது சத்தியங்கள் மாறுகின்றன. அதே மாதிரி 2-2-4 நீங்க சொல்றது வெறும் தர்க்க சத்தியம். அதை தாண்டி ஆழ்ந்து செல்லும் பொழுது பல இருப்பு சத்தியங்கள் நமக்குள் மலரத் துவங்குகின்றன. 2-2-4 இருக்கலாம் தர்க்க சத்தியத்துல, ஆனா 2 குறிப்பிட்ட பொருட்கள் சேரும் பொழுது வெறும் 4 பொருள்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில பல நேரங்களிலே கணிதம் மாறுகின்றது. மாறுகின்ற கணிதத்தையும் பார்த்து வாழக்கூடிய தன்மை நமக்குள் மலருமானால் நாம் ஜீவன் முக்தர்கள்.
இருப்பு சத்தியத்தோடு வாழ்பவன் ஜீவன் முக்தன். இங்க இந்த சூத்திரத்திலே இருப்பு சத்தியத்தை பற்றிய ரகசியங்களை இறைவன் விளக்குகிறார். பிளவுபடாததாக இருந்து பொருள்களிலே பிளவுபட்டது போல் தோன்றுகின்ற சக்தி இறைவன். ஆழ்ந்து பார்த்தோமானால் மனிதர்கள் கூட நாம் நம்மை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்களாலும் நம்மீது திணிக்கப்பட்ட சம்ஸ்காரங்களாலும் தான் பல்வேறு பிளவுபட்டவர்களாக இருக்கின்றோம். யாராவது ஒரு நபர் தனக்குள்ள இருக்கிற சம்ஸ்காரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்குள் இருக்கின்ற சம்ஸ்காரங்களையும் பார்த்து அவர்களை வெறுக்க மாட்டார்கள். யார் ஒருவன் தன் தவறுகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதையும் தாண்டி அவனை நேசிக்கின்றானோ அவன் மற்றவர்கள் தவறுகளை தெரிந்து கொண்டாலும் அவர்களோடு பிளவுபடாமல் அவர்களை ஆழ்ந்து நேசிக்க துவங்குவான். சாம் எப்பவுமே சொல்வேன், தவறே செய்யாத மனிதனை சுற்றி வாழாதீர்கள், ஏன்னா அவனால மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன் தவறுகளை ஆழ்ந்து உணர்ந்து தன்னை ஏற்றுக்கொண்டவனால்தான் மற்றவர்கள் தவறுகள் தெரிந்தாலும் அவைகளை உணர்ந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரத்தினுடைய நம்முடைய கண்டிஷனிங்ஸ், சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டது, நாம் என்னத்தை எல்லாம் நம்பி வளர்ந்தோம், இந்த கருத்துக்களை சார்ந்துதான் உண்மையிலேயே நாம் பிளவுபடுகிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் தாண்டி ஆழ்ந்து பார்த்தால் நம்ம எல்லாருமே உண்மையில் ஒரே மாதிரித்தான் வாழறோம். ஒரு சின்ன கதை, ஒரு பெரிய பொது உடைமை புரட்சி நடந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஏறி மேடையில் வேக வேகமாக பொது உடைமை பற்றி ரொம்ப சத்தமாக பேசுகிறார். எதிரில் இருந்த ஒரு நிருபர் கேட்குறார், சார் எல்லாமே பொது உடைமைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் இன்னொருத்தருக்கு அதை ஒன்று பகிர்ந்துப்பீங்களா, இந்த பேச்சாளர் கட்டாயமாக பகிர்ந்துப்பேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்தால் அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துப்பீங்களா, அவருக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்றுன்னு பேச்சாளர் சொல்கிறார், கட்டாயமாக செய்வேன்றார். ஒருவேளை உங்ககிட்ட ரெண்டு கோழி இருந்தால் அந்த ஒரு கோழியை நீங்கள் வச்சுட்டு இன்னொரு கோழி இன்னொருத்தர் கொடுத்துருவீங்களா, பகிர்ந்துப்பீங்களா, பேச்சாளருடனே நிறுத்தி இல்லை அது நடக்காது அப்படின்னார். நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னையா காரையே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வீட்டையே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கோழியை பற்றி கேட்டால் அது நடக்காதுன்னு சொல்கிறீங்க ஏன், இல்லை என்கிட்ட கோழி இருக்குது அதனால தான். மனிதன் காரோ வீடோ இல்லை அதனால் ரொம்ப ஈஸியாக பகிர்ந்துக்க முடியும், கோழி இருக்குது அதனால் பகிர்ந்துக்கிறது கஷ்டம். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் எந்த பிலாசபியை நாம் பேசினாலும் எந்த சம்ஸ்காரத்தினாலே நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் எந்த கருத்துக்களாலே நாம் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் மனிதனின் அடியாழத்தில் நாம் எல்லோருமே ஒரு மாதிரித்தான் இருக்கின்றோம். அதே மாதிரி தான் எந்தெந்த வடிவத்தாலே இருந்தாலும் எந்தெந்த ரூபங்களாலே இருந்தாலும் எந்தெந்த பெயர்களாலே சொல்லப்பட்டாலும் இறுதியில் பிளவுபடாமல் ஒரே சக்தியாகத்தான் பிரபஞ்சம் இருக்கின்றது. ஒரு சின்ன இந்த ஒரு தியான நுட்பம், இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பொருளை எடுத்து ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ அல்லது ஒரு மலரையோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளுடைய பெயர் மனசில் வராமல் அது என்னன்னு ஆழ்ந்து அமைதியாக பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு சூரியகாந்தி மலர் இங்கே இருக்குது, மனசுக்குள்ள அதை பார்த்த உடனே சூரியகாந்தின்ற வார்த்தையை வர அனுமதிக்காமல் இது என்ன,
ஒரு சின்ன குழந்தை அதை அந்த பூவை பற்றி ஒன்றுமே தெரியாத குழந்தை அதை பார்த்தா எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஆழ்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள மலர்ன்ற வார்த்தை வரும், அந்த மலர்ன்ற வார்த்தையும் எடுத்து விட்டு. ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலே என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது, அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு. அப்போ மனசு என்ன தோணும், இல்லை மஞ்சள் கலர்னு சொல்லும், அந்த மஞ்சள் நிறம் அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு, எழுகின்ற எல்லா வார்த்தைகளையும் தவிர்த்து விட்டு ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்குங்கள், ஆழ்ந்து பாருங்கள், ஆழ்ந்து உணருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் இடையிலேயே இருக்கின்ற எல்லை கரையத்துவங்கும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம், 12வது வயதிலே எனக்குள்ள மலர்ந்த அந்த தியான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது, ஞான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது. எனக்கும் வெளியில் இருக்கின்ற பொருள்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரையத் துவங்கியது. இப்போ உங்களுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் நடுவில் எல்லை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த எல்லை. வார்த்தைகள் இல்லாமல் பொருளை நேரடியாக பார்க்க துவங்கினீர்களானால் கிருஷ்ணன் சொல்லுகின்ற பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதை போல தோன்றுகிறது அப்படிங்கிற சத்தியம் புரிந்துவிடும். பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதை போல தோன்றுகிறது. உண்மையில் அந்த மலருக்கும் உங்களுக்கும் எல்லையே இல்லை, இரண்டும் ஒரு உணர்வில்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்போ இது நான் அப்படின்னு நினைச்சிங்களோ அப்பவே அது நீன்னு நினைச்சிடுறீங்க. நான் என்கின்ற எல்லையை உருவாக்கும் பொழுது நீ என்கின்ற எல்லையை உருவாக்குகிறீர்கள். எல்லைகள் உருவாக்கப்படும் பொழுது பிளவுபடாத ஒரே சக்தி பிளவுபட்டதாக தோன்றுகிறது. பிளவுபடாத இது ஒரே சக்தி தான் ஒரே ஒரு முறை உணர்ந்து விட்டீர்களானால் வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் உங்களுக்கு பயம் இருக்காது. வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் பயம் இல்லாத உணர்விற்குள்ளே மூழ்கிவிடுவீர்கள். நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுங்க, உங்களை தவிர இன்னொன்று இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அதுகிட்ட இருந்து உங்களுக்கு ஆசையோ அச்சமோ வந்துட்டே இருக்கும். அந்த பொருளை நோக்கி ஒன்று தேவையில்லாத ஆசை அல்லது அந்த பொருளால் உங்களுக்கு ஆபத்து வருமோன்ற பயம் நடந்து கொண்டே இருக்கும். எப்போ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் எல்லை இல்லை அப்படிங்கிற உணர்வு ஏற்படுகிறதோ அப்போ மட்டும்தான் பயம் இல்லாத இனிமையான நிலையிலே வாழ்வீர்கள். பயத்தை தாண்டிய இனிமையான நிலையிலே வாழ்வதற்கு பக்தி ஒரு ஆழமான சாதனம். நல்ல உற்று பார்த்து உணர வேண்டிய சத்தியம், நமக்குள்ள பக்தி மலரும் பொழுது நம்முடைய ஒரு செயல் அல்ல, நம்முடைய எல்லா செயல்களையும் முடிவு செய்கின்ற புத்தியே மாறுகின்றது. அப்போ ஒவ்வொரு செயலுமே சுகந்தமாக ரம்யமாக இனிமையாக மனதுக்கு இனியதாக நிகழத் துவங்கி விடுகின்றது, மனதுக்கு இனியதாக மலரத் துவங்கி விடுகின்றது. அதனால தான் இறைவன் சொல்றாரு, பிளவுபடாது இருக்கின்ற பிளவுபட்டதை போல் தோன்றுகின்ற இந்த பிரபஞ்ச சக்தியோடு எல்லையை தாண்டி கரையுங்கள். எப்படி கரைவது, இதன் இன்னமும் ஆழமான இரகசியங்களை அடுத்த சூத்திரங்களில் இறைவன் விளக்குகின்றார். அடுத்த சூத்திரங்கள், புருஷஹ ப்ரக்ருதி ஸ்தோஹி புங்தே ப்ரக்ருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோ நிஜன்மசு. புருஷஹ ப்ரக்ருதி ஸ்தோஹி புங்தே ப்ரக்ருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு. இனிமையான சூத்திரம்,
பிரகிருதியில் இருந்து கொண்டு புருஷன் தோன்றிய எல்லா குணங்களையும் அனுபவிக்கின்றான். அவனுக்கு நல்லதையும் கெட்டதையும் தருகின்ற பிறவிகள் குணப்பற்றினால்தான் நடக்கின்றது. ஆழமான இனிமையான சத்தியம். அதாவது எப்படி எங்கும் நிறைந்திருக்கின்ற சக்தியை எப்படி நாம தனித்தனியான பொருளாக பார்க்கிறோம் அப்படின்ற ரகசியத்தை இறைவன் அளிக்கின்றார். எப்ப நமக்கு விருப்பு வெறுப்பு வருதோ அப்போ நல்லது கெட்டது அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிடறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுன்னு ஸ்டாண்டர்டா எதுவும் இல்லை. நமக்கு விருப்பமானது நமக்கு நல்லது, நமக்கு விருப்பம் இல்லாதது நமக்கு கெட்டது. அதுதான் வாழ்க்கை. அதனால தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சில பேருக்கு அமிர்தம், சில பேருக்கு விஷம், சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு கெட்டது. நாம எப்போ நல்லது கெட்டதுன்னு சிலதை முடிவு பண்றாம குணத்தோடு நம்ம இணைத்துக் கொள்கிறோமோ அப்பவே நாம் நன்மை தீமை என்கின்ற துக்கம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல உருள ஆரம்பிச்சிடுறோம். நமக்குள்ளே வருகின்ற குணங்கள் மீது ஏற்படுகின்ற பற்றுதான் நம்முடைய எல்லா விதமான மூடத்தன்மைக்கும் காரணமாகின்றது. உதாரணம், நமக்கு செயல்படுவது அப்படிங்கிற குணத்தின் மேல பற்று வரும் பொழுது அதுக்கு சாதகமாக இருக்கிற எல்லாமே நல்லதா தோணும். சில நேரத்தில் ஒன்றுமே வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது அதுக்கு சாதகமாக இருக்கிற எல்லாமே நல்லதாக தோணும். நம் குணப்பற்றிற்கு எது நல்லது தீதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்முடைய நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறோம். பெரிய பிரச்சனையே. இந்த குணப்பற்றினாலே மிகப்பெரிய பந்தத்திற்குள் துக்கத்திற்குள் சிக்கி உழலத் துவங்குகிறோம். பந்தத்திற்குள் சிக்கி துக்கத்திற்குள் சிக்கி சம்சாரம் பிறவிக்கடல்னு சொல்கிறோம், அதில் மாட்டிக்க துவங்குகிறோம். பிறவிக்கடல்ன்ற பெரு வார்த்தை கூட தேவையில்லை. சாதாரண இங்கே உலக வாழ்க்கையில் இருக்கிற தினந்தோறும் வர அந்த மேலுணர்வுக்கு போகிறது, கீழே வர்றது, டிப்ரெஷனுக்கு போகிறது, இல்லை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, இதுவே நம்முடைய பிறப்பு மரணம்தான். டிப்ரெஸ்டாக இருந்தால் அது மரணம், ரிலாக்ஸ்டாக ஹை மூடில் இருந்தால் அது பிறப்பு. இந்த மாதிரி திரும்ப 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 இந்த சக்கரத்துக்குள்ளே நாம் முழுகிறது காரணமே இந்த குணங்கள் மேல் நமக்கு ஏற்படுகிற பற்று. ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இந்த ப்ரொஜெக்டர் லைட்டு பார்த்தீங்கன்னா பியூரான லைட், ஆனால் அது முன்னாடி வைக்கிற ஸ்லைடில் இருக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட ஸ்க்ரீனில் பெருசாக தெரியும். அந்த ஸ்லைடை நீங்கள் நேரடியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் மாதிரி தான் தெரியும். சின்ன சின்னதான் அந்த வடிவங்கள் தெரியும். ஆனால் அந்த லைட் முன்னாடி வச்ச உடனே ஸ்க்ரீனில் மிகப்பெரிய மாற்றங்களாக, கலர் மாற்றங்களாக அது தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கான்ஷியஸ்னஸில் உள்ளுக்குள்ள குணங்கள் மேலே ஏற்படுற பற்று ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஆனால் அது செயலாக மாறும் பொழுது மிகப்பெரிய துக்கத்தையோ அல்லது சுகத்தையோ தருகிற செயலாக மாறிடும். ஒரு சின்ன உதாரணம், சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், சாமி நாம் எப்படி சாமி இவ்வளோ பெரிய இந்த துக்கமயமான பிறவியை எடுத்து ஏன் இந்த கஷ்டப்படுறோம், எப்படி இந்த முடிவை நாம் எடுத்தோம், முதல் முதல்ல ஏன் உடம்பெடுத்தோம், ஏன் இவ்வளோ பெரிய துக்கத்தில் மாட்டிக்கிட்டோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், உண்மையில் நீங்க இந்த உடம்பெடுக்கணும்ன்ற முடிவை எடுத்தப்ப இது இவ்வளோ பெரிய துக்கமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஒண்ணுமில்லை, சாயந்தரத்துல ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டு வரலாம், நீங்க போயிட்டு வர கிளம்பும் பொழுது அது ஒரு பெரிய துக்கமா முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பார்க்குக்கு போன நேரத்துல ரொம்ப கேஷுவலா நீங்க எடுத்த டெசிஷன், அது சும்மா தான் இருக்கும் போயிட்டு வரலாம் இதுல போய் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சு எடுத்த டெசிஷன்ல பார்க்குக்கு போகும்போது யாரோ உங்களை பிடிச்சிக்கிட்ட மாதிரி. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இதை ஒரு கேஷுவலான டெசிஷனாக தான் எடுத்தீங்க.
இந்த உடம்பை எடுக்கும்போது கேஷுவலான டேஷனாக தான் எடுத்தீங்க, அதில் என்ன இருக்குது, ஒரு சின்ன விஷயம், ஏதாவது பிரச்சனைனா திரும்பி வந்துடலாம், அதுக்கு என்ன அப்படின்னு நினச்சி தான் எடுத்தீங்க. ஆனால் இங்கே வந்த அப்புறம் பிடிச்சிக்கிட்டதை பார்த்தான், ஐயோ எங்கேயோ போய் எதையோ பிடிச்சிக்கிட்டோமேப்பா, நம்மை அறியாமல் கேஷுவலாக எடுத்த டெசிஷன் தான் நம்மை பந்தத்திற்குள்ளாக்கி துக்கமாக்கும் பொழுது, ஐயோ இவ்வளோ பெரிய தவறான முடிவை எடுத்து விட்டோமா. சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப கேஷுவலாக உங்கள் கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, இங்கே நம்ம கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, பெருசாக பிரச்சனை வந்துடாதுப்பா அப்படின்னு. ஆனால் அந்த சிறு செயல், சிறு நிகழ்வு அந்த நபராலே ஒரு பெரிய துக்கமாக வரும்பொழுது, ஐயோ சிறு செயலால் இவ்வளோ பெரிய பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டோமே, இவ்வளோ பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோமே அப்படின்ற கவலையாக துக்கமாக மாறும்.